वेलकम टू कर्णन समयल इन्नैक्कु नम्म इड्ली दोसैक्कु रोम्बवे टेस्टाना कुंभकोणम कडप्पा एप्पडी सेय्यलाम वांग पार्क्कलाम इदु पार्क्करदुक्कु मुन्नाडि नम्म चैनलला नींगा सब्स्क्राइब पण्णलाम மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இஞ்சி துண்டை எடுத்து வச்சுருக்கேன், இது கூடவே 4 இன்ச் பூண்டு பல், தேங்காய் பத்தியும் எடுத்து வச்சுருக்கேங்க. மீடியமான அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது வந்து 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக மீடியமான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் சோம்பு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் ஆட் பண்ணலை, இது கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 1 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது வந்து 1 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கீங்க. 2 தக்காளி, 3 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதெல்லாம் கிரெயின் ஆகிடுச்சு. இப்போது 1 pan ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடுகு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கடுகு எல்லாம் நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு தேங்காய் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ண வேணாம், வெறும் இஞ்சி பூண்டு வீழ்த்தை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து எக்ஸஸாக கிடைக்குங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு தீபம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வதங்கட்டும். இந்த கும்பகோணம் கடப்பா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரண குருமா வைக்கிறோமே அந்த மெத்தட் தான், பட் ஆனால் வந்து நமக்கு பாசி பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 தக்காளியும் காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போது 1 சிட்டிகை வந்து மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சள் வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு தேங்காய் வீழ்தை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து இந்த இஞ்சி வாசனையும் பூண்டு வாசனையும் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்குங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பாசி பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் குக்கரில் வந்து 4-5 விசில் வச்சு வேக வச்சு நல்லா குழைய ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இட்லியோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.